வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஃபெப்ரவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாம் நினைப்பீங்க, புத்தாண்டு வந்தாச்சு, முதல் மாதம் எப்படியோ போயிடுச்சு, ஏன்னா பொங்கல் அப்படியே ஹாலிடேஸ் போயிருக்கோம், சனி பெயர்ச்சியும் நடந்தாச்சு. டெஃபினட்டாக மாற்றம் வரும், ஷுவர், உறுதியாக மாற்றங்கள் வரும். உங்களுடைய ராசிகளுக்கு, உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய திசா புத்திக்கு பலன் நல்லா இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் மாற்றங்கள் வரும். இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபெப்ரவரி மாதத்தை நம்ம கிளியராக பார்ப்போம். ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஒன்று, 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே ஒரு பொதுவான வாழ்க்கை பலனை நான் வந்து டீட்டெயிலாக ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை முதல்ல போய் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை டீட்டெயிலாக பாருங்கள். டெஃபினட்டாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் கிளிக் பண்ணால் பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஸ்டார் ப்ரிடிக்ஷன் இருக்குது, போய் பாருங்கள். ஒருவேளை என்ன நட்சத்திரம் தெரியும்னா, ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை செக் பண்ணுங்கள். கரெக்டான ஹாரோஸ்கோப், கரெக்டான நட்சத்திரம் தெரியணும்னா lifehoroscope.in அப்படின்ற சைட்டில் போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஹாரோஸ்கோப் தேவைப்படுறவங்க, ஏன்னா ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக எடுத்துங்க, எடுத்துங்க, ஒரு ஒரு மாதமும் சொல்கிறோம். டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரிப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்துன்னா, நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்துன்னா, யாரையாவது ஒரு டாக்டரை மீட் பண்ணிங்கன்னா, இதான் ரிப்போர்ட் கொஞ்சம் பாருங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன குறை இருக்குது, சரி பண்ணிக்க. அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இது என்னென்னா லைஃப் ரிப்போர்ட், வாழ்க்கை முழுக்க அந்த கிரகங்கள் அப்படி தான் இருக்கும், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த PDF ஃபைலாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதை நீங்கள் lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மொபைல் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வாஸ்து, லேர்ன் வாஸ்து. நீ இருக்கிற வீடு, புதுசாக வீடு வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, இல்லை ஒரு மனை வாங்கி வச்சுருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே அதுக்கு சிம்பிளாக லேர்ன் வாஸ்துன்ற டைட்டில் ஒரு 22 லெவல் கொடுத்துட்டேன். எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்லோட் ஆகிட்டே வருது, அதுலேயும் பாருங்கள். ரொம்ப எளிமையாக நீங்கள் வாஸ்துவை கற்றுக்கலாம், புரிஞ்சிக்கலாம், நீங்கள் வாழ்கிற வீடை சரி பண்ணிக்கலாம் வீட்டை இடிக்காமல். ஸோ இப்போ நம்ம ஃபெப்ரவரி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக போவோம். சிம்மம். ஸோ சிம்மத்துக்கு வந்து இந்த 2023 உபஷ்டம் வந்து சனி பெயர்ச்சி நடந்திருக்கு, குரு 8 இடத்துல. ஃபெப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து சூரியன் வந்து மகரம்லேருந்து கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். எப்போன்னா சூரியன் வந்து அவங்க ராசிக்கு அதிபதி. 13 ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து சூரியனும் சனியும் சுக்கரனும் ஒன்றா இணையிறாங்க, ஒன்றா இணைந்து உங்கள் ராசியை பார்வையிடுறாங்க, நல்ல விஷயந்தான். கரியர் முதல்ல எடுத்துப்போம். சிம்மம் 10 இடம் வந்து ரிஷப வீடு. அந்த 10 இடத்துல உள்ள சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு நேர்கோட்டு பார்வையில், அதுக்கப்புறம் உச்சப்படைகிற சுக்கரன். ஆக்சுவலாக தொழில், உங்கள் வேலை, உங்கள் ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை செய்கிற இடம், இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு பலனை காமிக்குது. அப்படின்னா என்னென்னா, இடமாற்றம், பதவி மாற்றம், முன்னேற்றம், இந்த மூணுத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வேலை செய்கிற இடம் இருக்குல்ல, ஒரு ஆஃபீஸ், உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் சென்டர், அந்த இடத்துல இந்த சுக்கரன் வந்து 8 இடத்துல ஷிஃப்ட் ஆனாலும் கூட சனி பார்வைன்னு ஒன்று விழுதில்லை, டெய்லி ஏதாவது ஒரு தொல்லை, டெய்லி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த சனி பார்வை இருந்தால் என்னென்னா, வேலை செய்கிற ஆட்கள், உங்களுடைய கலீக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒத்துழைக்கலை. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்க ஒன்று புரியுது, நீங்கள் ஒரு அவுட்புட் கேட்குறீங்க, அவங்க வேறு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, உங்களுக்கு தான் இரிட்டேட் ஆகுது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை நானே ரீசெக் பண்ண முடியாது இருக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் இந்த ஃபெப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அப்போ அதை நீங்கள் வந்து மெனக்கெட்டு பார்த்து தானே ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் எடுத்து அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் என்னுடைய கருத்து. சிம்மம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு படி கூடுதலாக அதை வந்து ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுன்றது என்னுடைய பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். வேலை மற்றபடிக்கு உங்கள் வேலை தேடுறது, ரெகுலராக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. உறவுகள், நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா, திருமணமான ஒரு தம்பதியர்கள் வாழ்க்கை, 8 குரு, மறுபடியும் 8 சுக்கரன் போகும்போது, இப்போ திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பலனாக எப்படி என்ன சொல்லலாம், 7 சனி ஏதாவது தடப்பனை ரெடி பண்ணோம், 8 குரு, அந்த குரு பலன் அப்படிங்கிறது இன்னும் நெருங்கலை, சுக்கரன் உச்சமடைஞ்சாலும் அது 8 இடத்துல மறையுது, ஆசைகள் இருக்கலாம், முடிவு ஏற்படுத்தலாம், ஒரு உறவை வந்து இதான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் அது வந்து திருமணமாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் பார்ட்னருடைய ராசி நல்லா இருந்தால் தான் அந்த பலன் நெருக்கி கொண்டு வரும். இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கொஞ்சம் தள்ளி போடலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த முறை தான், இப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா சனி 7 வரும்போது என்ன பண்ணுவார், அதிகமான அன்பையும் கொடுப்பார், அன்பில் சோதனையும் பண்ணுவார். அப்போ எப்படி நீங்கள் உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்கிறீங்கன்றத அந்த சனி சோதித்து பார்க்கும். பார்ட்னர் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு இரிட்டேட் ஆகலாம். அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாமல் அன்பு ஜெயிக்குதா இல்லை வந்து கொள்கை ஜெயிக்குதா என்னன்றதான் நீங்கள் பார்க்கணும்.
இப்போ சனி 7 வந்தால் கொஞ்சம் சோதிக்க ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். உங்கள் உங்களுக்குள்ள அதாவது குடும்ப வாழ்க்கையில் உள்ள கணவன் மனைவி இடையில் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அழகாக டேக்கிள் பண்ணணும், ஸ்மார்ட்டாக பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் சூரியன் சேர்க்கை வந்து எக்ஸாக்டாக மகரமில் வந்து 7ஆம் தேதி ஒன்றா சேர்றாங்க. மறுபடியும் அந்த ஷிஃப்டிங் இருக்குது, அடுத்தடுத்து அவங்க டிரான்சிட் நடக்குது. பட் வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் பர்டிகுலராக அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோள்களுடைய நகர்வுகள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் 10ஆம் இடத்துல நல்லா இருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போது மற்ற கோள்களுடைய பார்வைகளும் இடங்களும் நல்லா இருந்ததுனால தான் மாணவர்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் மந்தாக இருக்கும் இந்த மந்த். என்னுடைய அட்வைஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கலாம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்யூச்சர் லைஃப்பை பிளான் பண்ணலாம். காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்களாம் அடுத்தடுத்த பிளான் போயிட்டே இருக்கும். நான் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன், அட்வைஸை கேட்டு செய்யுங்க. அட்வைஸ்ன்றது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ்கிட்டயோ அட்வைஸை கேட்டு செய்யுங்க. ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எது தப்பு எது கரெக்டுன்னு டிசைட் பண்ணுறதுல ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம், இல்லை டபுள் மைண்டு, ஒரு மைண்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி வேவியாக இருக்கும், ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, இது எது செய்யலாம், எது செஞ்சால் கரெக்டாக வரும், நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த வயசில் உங்களுக்கு வந்து ஒரு வேளை சின்ன குழப்பம் இருக்கிற பட்சத்தில் அது அதோடைய சீனியர்ஸ் கேட்டு செய்கிறது நல்லது தான் என்னுடைய கருத்து. ஆனால் ரிசல்ட் வந்து நீங்கள் உங்கள் எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுறீங்களோ, எப்போவுமே சனி வரும்போது தான் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்டே கொடுக்கும். ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த ஸ்மார்ட் வந்து உங்களுக்கு வந்து புதன், ஹார்ட் ஒர்க் வந்து சனி. இப்போ சனி தான் ரூல் பண்ணுறாரு உங்களை, அப்போ ஹார்ட் ஒர்க் ரிசல்ட்டை வந்து அந்த சனி கொடுத்துரும். அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது படிக்கிறதுல. அப்புறம் இல்லத்தரசிகள், குடும்ப வாழ்க்கை அப்படி நல்லபடியாக போயிடுமா, குடும்பமாக எல்லாம் ஓகேவா, பிரச்சனை இருக்காதா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்மம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஏதோ பாரத்தெல்லாம் நம்ம வந்து அதிகமாக சுமக்க வேண்டியிருக்குமா, நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குமா, பசங்க பெருசாகிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒருத்தர் அப்படி ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கணும், பெரியவங்க வேறு நம்ம நம்பி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ கமிட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், ரொம்ப கமிட்டடாக இருப்பீங்க. உங்களால் யாருக்கும் ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்க முடியாது, பிஸி ஹவர்ஸாக மாற்றும், அதிகமான வேலை வந்து சேரும். அதுக்காக இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ தான் உங்கள் திறமையை நீங்கள் அதிகரிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸி லைஃபாக மாறப்போகுதுன்றதை ஒரு நான் ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபெப்ரவரி மாதமும் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக நீங்கள் பார்ப்பீங்கிறது என்னுடைய முதல் கருத்து. இது மனதளவில் உள்ள நிம்மதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக செயல், உங்களுடைய உடல் உழைப்பு செயலில் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஹெல்த்து, சிம்மம் அது வந்து கண்டசனி பார்வைன்னு ஒன்று சொல்கிறோம், குரு 8ஆம் இடத்துல, சுக்கரன் 8ல மறையுது. இப்போ இந்த மாதிரியான பிளானரி பொசிஷன்கெலாம் ஆரோக்கியம் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி பேச்சிலேயே, எப்போவுமே வந்து ஒரு பார்வையில் வந்து சுபகிரகத்துடைய பார்வை வந்து சுபத்தன்மை, அசுபகிரகத்துடைய பார்வை வந்து அசுபத்தன்மை. நான் சிம்பிளாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். உங்களை வந்து ஒரு பசு மாடு வந்து உங்களை பார்க்குது ரோட்டில், நீங்கள் அந்த பசுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பசுக்கு வந்து ஒருத்தர் கொல்ற குணமோ இல்லை முட்டுற குணம்லாம் பெருசாக இருக்காது, ரொம்ப ரேரஸ்டாக தான் ஏதாவது ஒரு பசு வந்து முட்டோம். இப்போ ஒரு நாய் இருக்குது, பெட் டாக்கு, அது நார்மலாக யாரையும் கடிக்கிறது இல்லை, அன்லெஸ் அது வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக ஒரு நாய்க்குட்டி இருக்குது ரோட்டில் சுற்றிட்டுருக்குன்னா ஒன்றும் உங்களை கடிக்கிறது இல்லை, ஒரு பிஸ்கட் போட்டிங்கன்னா இன்னும் வாழாட்டே வரும். இப்போ வந்து சப்போஸ் வந்து ரோட்டில் வந்து ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மிருகம் இருக்குது, உதாவது ஒரு புலி இருக்குது, ஊருக்குள்ளே ஒரு புலி வந்துடுச்சு. இந்த புலி சும்மா இருக்குமா? புலி உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, புலி வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமலும் கிடையாது, அது வந்து சும்மாவும் இருக்காது, வேட்டையாடும், அதுக்கு சாப்பிட பிடிக்குதோ இல்லையோ சும்மாவது அடித்து கீறிட்டு போயிடும், அந்த மாதிரி தான் புலி. அது மாதிரி சனி அப்படின்னா சனி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. சிம்மத்துக்கு சனி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட் கிடையாது. அப்போது சூரியனுடைய மகன் தான் சனி, அந்த தத்துவம்லாம் சொன்னாலும் கூட சனி பார்வை விழும்போது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ புலி பார்வையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து அலட்சியம் காட்டினீங்கன்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக, இது நான் இப்படி தான் சாப்பிடுவேன், நான் டெய்லி பஜ்ஜி போண்டா தான் சாப்பிடுவேன், நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன், நான் ஹெல்த்தை கேரை எடுத்துக்க மாட்டேன், நான் எக்ஸசைஸ்லாம் நான் ஏன் பண்ணணும், நான் நல்லா தூங்குவேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா அப்போ அந்த சனி பார்வை இருக்க பாருங்க, அது அப்போ தான் உங்களை கேட்ச் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய மைனஸை தான் சாட்டர்ன் பிடிச்சிக்கும். இப்போது நம்ம ரோட்டில் போகிறோம், கரெக்டாக நம்ம வந்து ஹெல்மெட் போட்டிருக்கோம், பைக்கில் வந்து நார்மல் ஸ்பீடில் போகிறோம், நம்ம கரெக்டாக அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம வந்து வயலேட் பண்ணாமல் ப்ராப்பராக கரெக்டாக போய் சிக்னல் நிற்கிறோம், யாராவது ஒரு போலீஸ்மேன் வராரு, நம்மளை வந்து ஏதாவது ட்ரபிள் பண்ணுவாரா, நம்ம கரெக்டாக சிக்னல் நிற்கிறோம், ஹெல்மெட் போட்டிருக்கோம். ஸோ அவங்க நம்மளை கேட்க முடியாது, ஐஎஸ்ஆ கேட்டால் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு வேளை நம்ம ஹெல்மெட் போடலை, இல்லை டிராஃபிக் ரூல்ஸை மீறி நம்ம சிக்னலை தாண்டி போயிட்டோம், அப்போ தான் அவங்க நம்மளை கேட்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் சனி.
நம்ம மிஸ்டேக் பண்ணால் தான் நம்மளை கேட்ச் பண்ணுவாங்க. நம்ம மிஸ்டேக்கே பண்ணல, நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம டியூட்டியில் நம்ம கரெக்டாக இருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த தொந்தரவும் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து ஓவராக நம்ம நடந்துக்கல அப்படின்னா நம்மளை யாருமே வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ சிம்மத்துக்கு சனி பார்வை வந்ததுன்னா உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால், உங்கள் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் எந்த தொந்தரவும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ், நான் ஏன் நான் நிறைய சொல்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறேன், அது விழிப்புணர்வு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். வயதில் மூத்தவர்கள், ஸோ 60 வயதுக்கும் மேலே இருக்குது, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஜாப்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு அட்வைசராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா பண்ணுங்கள். இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னா, திடீர்னு என் நண்பன் சொன்னார் இந்த மாதிரி வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா, நானும் வந்து நீயும் சேர்ந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம், ஏன்னா உனக்கும் 60க்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கும் ஆயிடுச்சு, நானும் ரிட்டையர்டு, நம்ம பேர் சேர்ந்து சின்ன ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு இன்கம் மாதிரி எடுத்துக்கான். இந்த அழியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த சனி பார்வை விழும்போது என்ன ஆகுனா கூட்டாளிகளுக்குள்ள கலகம் வரும். இந்த கூட்டாளிகள்னால் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அப்போ அந்த கலகம் வந்து வரும்போது என்ன ஆகுனா இந்த வயதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கணுன்ற முதல்ல அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் வருமானம் வேணும்னா கூட நீங்கள் வந்து அந்த கூட்டாளிகளோட சேர்ந்து ஒரு தொழிலில் வந்து ரிஸ்க்லாம் எடுத்து பண்ணாமல் சேஃபாக என்ன உங்கள் அனுபவத்துக்கு தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டால் நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ஓவரால் சிம்மம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்களேன், கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் யோசித்து பண்ணுங்களேன். அப்படி இருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லையே. மற்றபடிக்கு சனியை தவிர மற்ற கோள்கள்லாம் உங்களுக்கு வந்து இடையூறு இல்லை. பட் குரு பலன் இன்னும் உங்களுக்கு கூடலை. அது திருமணம், மற்ற சுபகாரிய விஷயங்கள், ஒரு வீடு வாங்க ஆசைப்படுறீங்க, ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் கூடி வரல, கை கூடி வரல, அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே இழுக்குது, மறுபடியும் நடக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் இழுத்துட்டே போகுது. ஒரு ஒரு எஸ் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஒரு தருணத்தில் தான் இருக்கிறீங்க. முயற்சியை கைவிட வேண்டாம், பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து இருக்கட்டும். வாழ்த்துக்கள். பிப்ரவரி மாத பொது பலனை பார்த்துட்டீங்க, ரெண்டு கிளாரிட்டி. ஒவ்வொரு முறையும் நான் லக்னம் ராசின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் எல்லோரும் டவுட் கேட்குறாங்க, லக்னத்தை எடுக்கணுமா ராசி எடுக்கணுமா, எங்கிட்ட டைரெக்டாக கன்சல்ட் பண்ண வரவங்க கூட அது கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எளிமையாக புரிஞ்சுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இல்லை யாராவது கமெண்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. லக்னத்துக்கு தான் இந்த டிரான்சிட், எந்த டிரான்சிட் நடந்தாலும் எந்த பலன், இப்போ நான் மேஷ ராசி பலன் சொன்னேன், ரிஷப ராசி பலன் சொல்கிறேன், சிம்ம ராசி பலன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா அதை முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும், அதன்படி தான் பலன் நடக்கும். அது வந்து உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா, உங்கள் மனசை அதை வந்து மகிழ்ச்சி படுத்துமா படுத்தாதா அப்படின்றது உங்கள் ராசியை நிர்ணயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேலை நல்லா கிடைக்கும், அப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரிஷபத்துக்கு 10 சனி வராரு, ஸோ 10 சனி வந்தால் வேலை நல்லா கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன். இது ரிஷப லக்னக்காரங்களுக்கு தான் பொருந்தும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு பொருந்தி ஒருவேளை அவங்க ராசி மேஷமாக இருக்குன்னு வச்சுப்போம், ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்க, சனி 10 வந்திருக்காரு, ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, ஜாப் சேஞ்ச் ஆகுது, ஏதோ ஒன்றும் நடக்குது. சப்போஸ் ராசி மேஷமாக இருந்ததுன்னா உங்களுக்கு 11 சனி, அப்போ மனசுக்கு வந்து இன்னும் நிறைவு, ஒரு ஒரு ஃபீல்டும் சேஞ்ச் ஆகுது, ஒரு ஊரம் மாறுறோம், ஒரு தொழிலையும் மாற்றுறோம், ஒரு இடத்த மாற்றுறோம், ஆனால் அது லாபகரமாகவும் அமைது, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ மனசை சந்தோஷப்படுத்துறது அந்த ராசி. சப்போஸ் ரிஷப லக்னம் எல்லாமே மாறுது, ஆனால் உங்கள் ராசி வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு கடகம்னு வச்சுப்போம், இப்போ கடகத்துக்கு அஷ்டமத்து சனி, அது மன நிறைவை கொடுக்காது. விதிப்படி அது நடந்துடும், உங்கள் பலனெல்லாம் கிடச்சிரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆனால் அந்த மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது. சப்போஸ் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வேலை கிடைச்சிது, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சம்பளம் கூட கிடைக்குது, இல்லை க்ரோத் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம், எல்லாம் ஓகே, ஆனால் அந்த ஊரில் சாப்பாடு சரியில்லை, அந்த ஊர் உங்களுக்கு பிடிக்கல, காற்று பிடிக்கல, ஆட்களை பிடிக்கல, யாரையும் பிடிக்கல, ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது, தனியாக இருக்குது, உங்கள் மனசு ஹாப்பியாக இல்லை. இதுதான் பாயிண்ட். விதிப்படி நடக்கிறது உங்கள் லக்னம், மன நிறைவே தருவது உங்கள் ராசி. இந்த கிளாரிட்டியோடு நான் இந்த இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கடுத்தது பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நட்சத்திர பலன், ராசிக்குண்டான லைஃப் ப்ரெடிக்ஷன், வாஸ்துவம் இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கோம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து நியூமரலஜி, எண்கணித அடிப்படையில் எப்படி வந்து பெயரை வைப்பது, எது நல்ல எண்கள் அப்படின்றத கொடுத்துருக்கேன். வருஷ பலனையும் நியூமரலஜி ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் அதர் ப்ரோக்ராம்ஸும் ஜென்ரல் ப்ரோக்ராம்ஸும் நான் நிறைய கொடுத்துருக்கோம். இதை வந்து சேனலில் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய கடல். எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன அறிவு கிடைச்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்களும் அதை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம், ஸோ தட் நாங்களும் அதை தெரிஞ்சுப்போம். எங்களுக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் நண்பர்களும் அதை பகிர்ந்து கொடுங்க. அதுக்கடுத்தது எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைபர் வச்சு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றி.
லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக தொடர்ந்து இந்த பணிகளை செய்வோம் அப்படிங்கிறத நம்புகிறோம். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் மேலும் மேலும் வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிப்ரவரி மாதத்தில் எல்லாருக்கும், அனைத்து ராசியும் இருக்கும். வணக்கம்.